திமுக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற வேட்பாளரால் யார் அவர்களது பிரதம வேட்பாளர் என்று சொல்ல முடியுமா? ஏன் துரோக கூட்டம் இரட்டையை தூக்கி கொண்டு வருகிறது, அவர்களால் யார் அவர்களது பிரதம வேட்பாளர் என்று சொல்ல முடியுமா? உறுதியாக முடியாது. காரணம், திமுக கடந்த 3 ஆண்டுகளில மக்களிடையே சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழிலாளர்கள், அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை தேர்தல் அறிக்கையிலே நிறைவேற்றி தருவதாக சொன்ன ஸ்டாலின் அவர்கள் எதையும் நிறைவேற்றாமல் எல்லா தரப்பினரும் இன்றைக்கு போராடுகின்ற நிலையிலே
வைத்திருக்கிறார் என்றும் சொல்ல போனார். இன்றைக்கு கூட நான் வந்த பொழுது தேர்வு ஆணையத்தின் மூலம் தேர்வு எழுதிய ஆசிரியர் பணிக்காக தேர்வு எழுதியவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி கிடைக்காமல் அவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இளைஞர்களுக்கு, அதுபோல ஏற்கனவே தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை அளிப்போம் என்று சொன்னார். ஆனால் அரசு பணியில் பல இடங்கள் காலியாகவே இன்றைக்கு இருக்கிறது. இதுபோல விவசாயிகளுக்கு கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார், எதையும் செய்யவில்லை. எதையுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார். அதுபோல அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு தகுதி இன்றைக்கு நிர்ணயித்து அந்த தகுதி உள்ளவர்களுக்கு தான் கொடுப்பேன் என்று அதை குறைத்து விட்டார். குடும்ப தலைவியாக இருப்பதற்கு குடும்ப தலைவி என்பதை தவிர வேற என்ன தகுதி வேண்டும் என்பதை தயவுசெய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்வேன் என்றார். ஆனால் இன்றைக்கு போதை மருந்து புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவி மக்களை, குறிப்பாக இளைஞர்களை, மாணவர்களை குறிவைத்து போதை மருந்து கடத்தல் கும்பல் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தமிழ்நாடு என்பது போதை மருந்து பொருளின் சந்தையாக மாற்றியிருக்கிறது. அதைத்தான் பிரதமர் அவர்கள் வருத்தப்பட்டு அன்றைக்கு சென்னையிலே சொன்னார்கள், இந்த தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற கட்சியோடு துணையோடு போதை மருந்து தமிழ்நாடு முழுவதும் வியாபாரமாகிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும், அது எனது மனதை உறுதி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி 3 ஆண்டுகளிலே தவறான ஒரு ஊழலாட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற திமுக, அதற்கு எதிரான வாக்குகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் பெற்றுவிடுவோம், பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதனால்தான் பழனிசாமியுடன் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார். பழனிசாமி அவர் அனைத்து அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகளை போட்டு அவர்களை விரட்டி குடநாடு கொலை கொள்ளை வழக்கிலே தன்னை கைது செய்துவிடக்கூடாது, தன் மீது வழக்குகள் போட்டு, ஊழல் வழக்குகள் போட்டு தன்னை கைது செய்துவிடக்கூடாது, முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் வழக்குகளோடு நிறுத்தி கொள்ள வேண்டும், தன்னை அவர்களை கைது செய்யக்கூடாது என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பழனிசாமி எல்லா இடங்களிலும் வேட்பாளரை போட்டிருக்கிறார். காரணம், திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துவிடக்கூடாது, அதை பிரித்து திமுக வெற்றி பெற உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு இரட்டை இலையிலும் வேட்பாளர்கள் இருக்கிறார், திமுக கூட்டணியிலும் வேட்பாளர் இருக்கிறார். அவர்களால் பிரதமர் யார் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு வாக்களித்து அதனால் என்ன பலன் இருக்கும் என்பதை இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மக்கள் யோசிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, நமது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்கு, நமது திருவெறும்பூர் பகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவதற்கு, இந்தியாவின் பாதுகாப்பிற்கு, இந்தியாவின் வளர்ச்சிக்கு மீண்டும் 3வது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வாக்களிக்கின்ற விதமாக நமது திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நமது திருச்சி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், படித்தவர், இளைஞர், நல்ல தொழில் செய்பவர், இவர் எந்த சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்பவர் அல்ல, இவர் மீது கொலை வழக்குகள் கிடையாது, இவர் நல்லவர், படித்தவர், நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர், மாமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு வருபவர். அவரை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நமது தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அவர் பெற்றுத்தர முடியும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த தேர்தல் என்பது, நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். எனவே இந்த தேர்தலிலே பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக வேட்பாளரே இல்லை என்பதுதான் உண்மை.
அவருக்கு வாக்களிக்கின்ற விதமாக நமது நாடாளுமன்ற தொகுதியில அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஏமா, குக்கர் எல்லா வீட்லயும் இருக்கும். குக்கர் இல்லாத வீடு இருக்கா? குக்கர் இல்லாத வீடு இருக்காமா? அதனால காலையில எந்திரிச்ச உடனே நீங்க காஃபி போடணும்னாலும் குக்கரை தான் எடுக்கணும். சாதம் வடிக்கிறதுக்கும் குக்கர் தான் தேவை. குக்கரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு செந்தில்நாதன் ஞாபகம் வர வேண்டும், நமது பிரதமர் மோடி அவர்களின் ஞாபகம் வர வேண்டும். நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து, நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து வைத்திருப்பவர்கள், பணத்தை ஆற்று மணலாக செலவு செய்பவர்களுக்கு ஏமாந்து விடாமல் நீங்கள் சிந்தித்து மோடி அவர்களை பிரதமராக்க நமது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் தம்பி செந்தில்நாதன் அவர்களை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சியில நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அதிமுக தொண்டர் மீட்பு குழு உறுப்பினர் திரு வெல்லமணி நடராஜர் அவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் குணா அவர்களுக்கும், பாஜக மாவட்ட தலைவர் ராஜசேகர் அவர்களுக்கும், நமது கழகத்தின் தலைமை செயலாளர் இந்த திருச்சி தொகுதி பொறுப்பாளர் தொட்டியம் ராஜசேகர் அவர்களுக்கும், முன்னாள் மேயர் கழக அமைப்பு செயலாளர் சாருபால தொண்டைமான் அவர்களுக்கும், கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் சிஆர்எஸ் அவர்களுக்கும், வழக்கறிஞர் பொறுப்பு செயலாளர் வேலு கார்த்திகேயன் அவர்களுக்கும், நமது திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கேவிடி கலைச்செல்வன் அவர்களுக்கும், மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்தை சிறப்பாக செய்த கேவிடி கலைச்செல்வன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நெஞ்சாக மாபெரும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். குக்கர் விசில் அடித்தா சோழன் மாவட்டம் திருச்சி மாநகரத்துடைய திருச்சி மாநகரத்தில் வேறு சாதனை தொண்டை நாம் செய்த சாதனை போல நமது வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் திருச்சியை தக்க வைத்து மீண்டும் இந்த தொழிலில் நல்ல காரியங்களை செய்து தரக்கூடிய ஆற்றல் மிக்க செயல் மரபம் செந்தில்நாதன் அவர்களுக்கு குக்கர் சீனா உண்மை சீனா குக்கர் சீனா உண்மை சீனா குக்கர் சீனா வாக்காளர் பொதுமக்கள் குக்கர் சீனங்களை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். குக்கர் சீனா உண்மை சீனா குக்கர் சீனா உண்மை சீனா குக்கர் சீனா உண்மை சீனா குக்கர் சீனா. மாவட்ட செயலாளர் அண்ணன் கேள்வி கலைச்செல்வர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு நெஞ்சார்ந்த மனமான நன்றியை உரித்தாக்கி பத்தொன்பதாம் தேதி குக்கர் மலர வேண்டும். குக்கர் சின்னம் உண்மை சின்னம் 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 குக்கர் சின்னம் குக்கர் சின்னம். அதன் சென்றாலும் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களியுங்கள். என் அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, குக்கர் மலர்ந்தால் இந்தியாவின் ஒரு முகம் திரும்பி பார்க்கப்படும். பாத்தாள பெருமக்களே, சிந்தனையின் திறப்பிடமே குக்கர் சின்னத்திலே. அதன் சென்னையாளர்களை வெற்றிபடத்தை ஒன்றுவாய் உங்கள் பாதங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். குக்கர் சின்னா உங்கள் சின்னா குக்கர் சின்னா உங்கள் சின்னா குக்கர் சின்னா உங்கள் சின்னா குக்கர் சின்னா. உங்க வீட்டுக்குள்ளே அண்ணன் சென்னைநாதன் எம்ஜிஏ படித்த பட்டதாரி உங்களுக்காக இரவும் பகலும் பாடுபட்டு உழைக்கக்கூடிய அண்ணன் சென்னைநாதன் அவர்களுக்கு குக்கர் சின்னா உங்கள் சின்னா குக்கர் சின்னா உங்கள் சின்னா குக்கர் சின்னா உங்கள் சின்னா குக்கர் சின்னா உங்கள் சின்னம் குக்கர் சின்னம் 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 உங்கள் சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பேர் மேடி கேட்டுக் கொள்கிறோம். அருமை பெரியவர்களே, ஆற்றல் மிக்கவர்களே, படித்தவர்களே,
சிந்தனையின் புறப்படுமே குளிர்ச்சி மண்ணின் மீண்டும் அண்ணன் செந்திலாதன் அவர்களுக்கு குக்க சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்தால் திருச்சியை ரங்கவதில் குமாரங்களுக்கு விட சிறப்பாக செய்தி தரக்கூடிய ஆட்டம் மிக செயல் தரவர் அண்ணன் செந்திலாதன் அவர்களுக்கு குக்க சின்னத்திலே வாக்களிக்க ஏற்பாடு செய்யுங்கள். இந்த கூட்டத்தை சிறப்பாக செய்து கொடுத்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கேவிடி கலைச்செல்வர்களுக்கு நெஞ்சாக மாவட்ட நன்றி உரித்தாக்கிச் செல்கிறோம். குப்பர் சின்னத்திலே வாக்களியுங்கள். மொத்த மாதத்தை குப்பர் மலரும் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான். இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய இரண்டு தொகுதிகளையும் வித்தெடுத்து நம்மளுடைய பொதுச் செயலாளர் இடத்திலே சமர்ப்பிப்போம். ஆகவே குப்பர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். குப்பர் சின்னம் உங்க வீட்டு பிள்ளை அண்ணன் செந்திலாதன் அவர்களுக்கு குக்கர் சின்னம்.